பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவள் தான். ஆனால் திராவிட இயக்கத்துக்கு இன்றைக்கு தலைவராக அமர்ந்திருக்கிறேன். ஆளுகிற கட்சியாக அதிமுக, முதலமைச்சராக நான். இது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பரிமாண வளர்ச்சி. திராவிட இயக்க சித்தாந்தத்தில் இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறேன். ஒரு பார்ப்பன பெண்ணாகிய நான் கூட திராவிட இயக்க சித்தாந்தத்தில் இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறேன் என்று இந்த சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு தீக வீராமணி வீரமணி அவர்கள் எல்லாம் சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு பட்டமும் கொடுக்கிறாங்க. இப்ப எல்லா காலகட்டத்திலுமே அதிமுக கட்சி என்பது திராவிட சித்தாந்தத்துல அந்த தலைவர்களால் வழிநடத்தப்பட்டிருக்கிற ஒரு கட்சி. அப்ப இதையெல்லாம் அறியாமல் ஒருத்தர் பேசுறார் அப்படின்னா அப்புறம் அவருக்கு தலைமைக்கு தகுதி இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். வேற இதை பத்தி சொல்றது ஒண்ணுமே இல்லை.